குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் ஐரோப்பியர்கள் வருகை, இங்கிலீஷ் மீடியம் அட்வென்ட் ஆஃப் யூரோப். இந்த பாடத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் இதனால் நான் கொடுக்குறேன். இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு ஏன் வருகை தந்தார்கள் என்று ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லித்தாரேன். 10,000 வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய இந்தியா கீழே நாடு, பாரத தேசம் என்று அழைக்கப்பட்டது. மேலை நாட்டவர்கள் ஐரோப்பியர் தான். ஏன் இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரு கான்டினென்ட்ஸ், ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியம், ஒரு எரிப்பு, ஒரு பாலைவனம், கடல், மலைகள், தீவுகள், இது அனைத்தும் ஒரு கண்டத்தில் இருக்கிறவர் இந்தியாவில் இருக்கிறார். அதாவது இந்தியாவை ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் உணவுப் பொருட்கள், தானிய பொருட்கள், குறிப்பாக கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இஞ்சி, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், சந்தனம், பட்டை, இது போன்ற வாசனை திரவியங்கள் கிடைக்கும் அதிக அளவில் நமக்கு கிடைத்தது. நெல் உற்பத்தியானது தமிழ ஆந்திராவுடைய தமிழக தமிழ்நாட்டிலே நெல் உற்பத்தி ஆச்சு. அடுத்தது மத்திய பிரதேசத்தில் எண்ணெய் வித்துக்கள், கடல் அன்னைக்கு நிலக்கடலை, இந்த மாதிரி எண்ணெய் வித்துகள், பட்டாணி, இது போன்ற பொருட்கள், உருளைக்கிழங்கு போட்டு, வெங்காயம், இது எல்லாமே இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் கிடைக்கும். அதனால தான் 10,000 வருஷத்துக்கு முன்பாகவே பழைய சங்க காலத்திலேயே ஈரோப்பியர்கள் இந்தியாவோடு நம்மோடு இருந்தாங்க. சமீபத்தில் ஆதிச்சநல்லூர், நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர், அங்கே போல ஒரு அகல் ஆராய்ச்சி நடக்குது. 10,000 வருஷத்துக்கு முன்பாக உள்ள ரோம பேரரசினுடைய பொருட்கள் அங்கே இருக்கு. அப்படின்னா அந்த காலத்திலேயே கடல் வழியாக திருச்செந்தூர் பக்கத்தில், ஆர்வலூர் பக்கத்தில் வந்து இறங்கி இந்த ஆதிச்சநல்லூர் ஒரு பெரிய சமவெளியாக இருந்ததுனால, பக்கத்தில் தாமிரபரணி ஆறு ஓடுனதுனால இந்த இடத்துல ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கு. இது ஒன்லி ஃபார் ட்ரேடர்ஸ், மனிதர்களுடைய ஸ்தலமாகத்தான் இது இருந்தது. அதை இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் அதை ஆவண தொகுப்பாக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. 900 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஐரோப்பியர்கள் இந்தியாவை சார்ந்துதான் இருந்தார். அதனால தான் நம்ம பாரத தேசம் இன்றைக்கு உலகம் முழுதில் பார்க்கும் பொழுது இயற்கை அமைப்பில் கடவுள்கிட்ட அனுக்கிரகத்தில் நம்ம ஒரு பெரிய ஒரு மகான நாட்டில் நம்ம வசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஐரோப்பியர்கள் ஏன் இந்த இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதுக்கு ஒரு சின்ன சின்ன ஒன்லி ட்ரேடு, அவங்களுடைய வாணிபத்துக்காகத்தான் வந்தாங்க. வாணிபம் என்பது எண்ணெய் வித்துக்கள் இருந்தாலும் சரி, சந்தன பொருட்கள், நறுமண பொருட்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் அவங்களுடைய ஆகாரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைத்தது. இதை இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் அவங்க ஐரோப்பாவில் கொண்டு போய் அதை விற்பனை செய்தார்கள். ஸோ இந்த ஐரோப்பியர்கள் பல 1000 ஆண்டுகளாக இந்தியா வந்திருந்தாலும் கிபி 1453 ஆண்டு ஆசியாவினுடைய எல்லை பகுதி, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆசியாவினுடைய எல்லை பகுதி துருக்கி, அந்த துருக்கி நாட்டோட கான்ஸ்டான்டின் நோபிள்ங்கிற துறைமுகம், இந்த ஐரோப்பியர்கள் கப்பலில் அந்த கான்ஸ்டான்டின் நோபிள் துறைமுகத்துக்கு மத்தியந்திரங்களில் வருவாங்க. நான் உங்களுக்கு மேப்பில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வழியாக அடுத்த ஒரு கப்பலில் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருந்தார். 1453 அந்த கான்ஸ்டான்டின் நோபிளில் உள்ள துருக்கி மன்னர் அந்த போர்ட் துறைமுகத்தை மூடியதான். எரிபொருளியா ஐரோப்பியர்கள் யாரும் இனிமேல் கீழ்த்தஸ்துக்கு போகக்கூடாது. ஸோ த யூரோப்பியன்ஸ் தே ஃபோர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த அதர் வே டு ரீச் இந்தியா. அது கடல் வழியாக தான் உங்களுக்கு போக வேண்டியது. ஸோ தே வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சீ ரூட்ஸ் ஃபார் இந்தியா. இதுதான் முதல் ஐரோப்பியருடைய வருகையாக இருக்கு. இதில் இரண்டு பேர் மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தோமே டயஸ், ரெண்டாவது வாஸ்கோ டா காமா. இந்த ரெண்டு பேரும் போர்ச்சுகல் பகுதியை சேர்ந்தவங்க. இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கடலில் எளிதான வகையில் இந்தியாவுக்கு வந்தாங்க. அது எப்படி வந்தாங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் கொடுத்தாரேன்.
இது வந்து ஆப்பிரிக்கா, இது ஐரோப்பா. இந்த கரெக்டா இந்த இடத்தை தூக்கி இந்த இடத்துல கான்ஸ்டாண்டின் அவர்கள் துறைமுகம் இருக்கு. கான்ஸ்டாண்டின் பகுதியை வழியாக வந்து அப்படியே கிழக்கு பகுதியை போய் நேரத்தை கேரளாவோட
கேலிகேட் கோயிலுக்கு அறிந்தார். அப்பொழுது அந்த கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் மன்னர் சாமரி என்பவர். அவர் இந்த போர்த்துகீசியர்களை அவர் வரவேற்றார். அவங்களுடைய வியாபாரத்துக்காக கப்பலில் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரை வரவேற்றார். இது வரைக்கும் இன்றைக்கு உள்ள படத்தில் நான் பார்க்குறேன். அடுத்த படத்தில் வரும்போது இதனுடைய தொடர்ச்சி நான் உங்களுக்கு தரேன். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் மேப் புரிஞ்சிருப்பீங்க. இது இந்தியா, இது அரபிக்கடல், இது சவுதி அரேபியா, இது மத்திய கடல், இது ஆப்பிரிக்காவுடைய பெருங்கண்டம். இந்த மத்திய கடல் வழியாக அவங்களுடைய வியாபாரம் நடந்தது. அது முடிச்சிட்டாங்க. யூரோப்பில் போர்ச்சுகல், இவங்க ஆப்பிரிக்காவுடைய மேற்பகுதியை சுற்றி வந்து கிழக்கு வழியாக வந்து நம்ம சுப்பியா நாட்டில் வந்து நம்மளுடைய கேரள கடல் மாணவியோட ஒரு மீன் பிடிக்கிறவர். அவருடைய துணையோடு கேரளாவோட கள்ளிக்கட்டில் வந்து அவர் 1994 வந்து அவர் வந்து அடைந்தார். அந்த கேரள மன்னருடைய பேர் சாமரி நெட்டு உங்களுக்கு சொன்னேன். இதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் பெரிய மகளுக்கு நான் அடிந்தோடி இருக்கு. அவங்களுக்கு நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் உள்ளதை இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஐ வில் கம் டு யூ. தேங்க்யூ.